டாஸ்க் பார் எக்ஸசைஸ். இப்போ இந்த ஆறு எக்ஸசைஸையும் இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, மூவ் டாஸ்க் பார் டு த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஸ்க்ரீன். நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் டாஸ்க் பாரை மூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, மூவ் டாஸ்க் பார் டு த பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன், மறுபடியும் கீழே கொண்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாஸ்க் பாரை மூவ் பண்ண முடியாத மாதிரி லாக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. லாக் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது மூவ் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் கேல்குலேட்டரை பின் பண்ணணும், அதை ரன் பண்ணணும், மறுபடியும் அன்பின் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இதை எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன், அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இது டாஸ்க் பார். இப்போ நான் இதை பிடிச்சி இந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வர பார்க்குறேன், ஆனால் ட்ராக் ஆகலை. ஏன் ட்ராக் ஆகலை எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன், கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் மெனுவை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இதை ரைட் கிளிக் அடிக்கிறேன். இங்கே பாருங்கள், லாக் த டாஸ்க் பார்னு இருக்குது. இது லாக் ஆகியிருந்ததுன்னா இப்போ பாருங்கள் லாக் ஆகலை. ஸோ இப்போ நான் இழுத்துட்டு போனேன்னா வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். அப்படியே இதை பிடிச்சி ட்ராக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ரைட்டுக்கு கொண்டு வந்துடலாம். நீங்கள் வேணால் இன்ட்ரெஸ்டிங்கில் என்ன பண்ணலாம், இதை டாப்புக்கு கொண்டு போகலாம், லெஃப்ட்டுக்கு கொண்டு வரலாம், மறுபடியும் பாட்டம் கொண்டு வரலாம். ஸோ இது, ஸோ இங்கேருந்து ரைட்டில் கொண்டு போகிறது, ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறது ஒரு எக்ஸசைஸ். இங்கேருந்து மறுபடியும் பாட்டம் கொண்டு வரது ரெண்டாவது எக்ஸசைஸ். அதுக்கடுத்தது இதை லாக் பண்ணணும். இந்த இடத்துல ரைட்டு கிடச்சுன்னா லாக் த டாஸ்க் பார் வருது, இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க இது மூவே ஆகலை, அப்போ லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகே, இப்போது இதை வந்து இங்கே கேல்குலேட்டர் இருக்குது. இங்கே இல்லைனாலும் நம்ம ஆல் ப்ரோக்ராம்ஸில் ஆக்சசரிஸில் போனோம்னா கேல்குலேட்டர் இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், பின் டு டாஸ்க் பார்னு இருக்குது. ஸோ இதுதான் பின் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. பாருங்கள், இது எப்போவுமே ரெடி ஆயிடுச்சு, ரெடியாக நமக்கு அவைலபிளாக இருக்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் இதை ரைட் கிளிக் இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்துருச்சு இல்லைங்களா. இதை க்ளோஸ் பண்ணுறேன். மறுபடியும் வேணுங்கிறப்ப இதை கிளிக் பண்ணேன்னா உடனே எனக்கு டாஸ் இது கேல்குலேட்டர் வரும். ஸோ எனக்கு கேல்குலேட்டர் அடிக்கடி தேவைப்படுது, இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் அடிக்கடி தேவைப்படுதுன்னா நான் இதை கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்களேன், இந்த சிகேஇ விபி இருக்குது, இதை நான் வந்து பின் டு டாஸ்க் பார் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு எங்கேனாலும் நான் இப்போ கிளிக் பண்ணிக்கலாம், எப்போ வேணுனாலும் இந்த பிளேயரை நான் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது நான் இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், அன்பின் திஸ் ப்ரோக்ராம் ஃப்ரம் டாஸ்க் பார், இதை ரிமூவ் பண்ணுறேன். இதையும் நான் ரிமூவ் பண்ணும் அன்பின் பாருங்கள் டா. இப்போ நான் கான்டாக்ட் சென்சிட்டிவ் மெனு யூஸ் பண்ணுறேன், ரைட் கிளிக் அடிக்கிறேன், அதில் அன்பின் வருது, கிளிக் பண்ணுறேன், வேலை முடிஞ்சு போச்சு சரிங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி எக்ஸசைஸ். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.